அன்பான உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமணந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சுடி கொடுத்த சுழல்குடி கோதை நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம் ஜாய் ஹிந்த் ஜாய் ஸ்ரீராம். என் அன்பான நண்பர்களே, என்னுடைய உறவுகளே, உங்களுக்கு இன்றைக்கி அதி அற்புதமான விஷயம். பெண்கள்லாம் மிக சிறப்பாக ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்கள்லாம் தினமும் கடைபிடிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. குடும்பம் செழிக்க பெண்கள் வந்து தினமும் கடைபிடிக்க வேண்டிய விஷயந்தான் இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம். ஏங்க குடும்ப பெண்களுக்கு தான் இந்த விஷயமா அப்படின்னா, குடும்ப பெண்கள் தான் இன்றைய நம்ம வீட்டினுடைய மகாலட்சுமியே. அப்போ பெண்ணை வச்சு தான் நம்மளுடைய தெய்வமே இருக்குது. அப்போ நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்துமே பெண்ணை சார்ந்தே இருப்பதால் நம்ம குடும்பத்தை செழிக்க வைக்கக்கூடிய பெண்கள் தினமும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் தான். அப்போ நாங்கள் என்னங்க டெய்லியும் கடைபிடிக்கணும், இப்போ கடைபிடிக்கிறதோடு நாங்கள் என்னங்க கடைபிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் காத்தால் எழுந்திருத்த உடனே உங்களுடைய உள்ளங்கையை உரசி அவசியம் நீங்கள் கண்ணில் அப்படியே வைத்து உங்கள் உள்ளங்கையை நோக்கி முதல்ல பார்க்கும் பொழுது தான் உங்களுடைய முதல் கடமையான விஷயமே, முதல் கவனிக்கக்கூடிய விஷயமே இது தான். ரெண்டாவது என்ன பண்ணணும் விஷயம், அப்போ நீங்கள் காட்டுதாலங்காட்டி அவசியம் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் வாசல் தெளித்து போடணும், வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடணும். அந்த தண்ணி தெளித்து கோலம் போட இந்த அரிசி மாவையாவது எடுத்துக்கொண்டு போய் ஒரு சில எறும்புகளுக்கெல்லாம் காத்தலங்காட்டியும் நீங்கள் போடும் பொழுது தினமும் இதை கடைபிடிக்கணும். ஒரு எறும்புக்காவது நீங்கள் உணவு கொடுக்க போகிறீங்க. அடுத்த விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டில் உள்ள நிலைகளெல்லாம், அதாவது வாரத்துக்கு ஒரு முறை இல்லை ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை எல்லாம் தொடச்சி கிடச்சி சுத்தமாக வச்சு ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு வீட்டில் எப்பொழுதுமே வாசலில் மாவிளை தோரணம் கட்டியிருக்கணும் கண்டிப்பாக. இதுதான் அந்த இடத்துல மிகப்பெரிய விஷயமே. அப்போ அந்த மாவிளை தோரணம் காஞ்சி போயிட்டாலும் பரவாயில்ல, மாவிளை இருக்கிறவங்க வாரம் வாரம் மாற்றிக்கிங்க. மாவிளை இல்லை அப்படின்னுங்கிறவங்க காஞ்சி போனதோ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிங்க. அதுக்குன்னு இந்த பிளாஸ்டிக் மாவிளை தோரணத்தை தயவு செய்து யாரும் கட்டக்கூடாது. உண்மையால் சொல்கிறேன், நம்ம சாதத்துக்கு பதிலாக பிளாஸ்டிக்கில் வைக்கிற சாப்பாடை சாப்பிட முடியுமா? இதுதான் உண்மையான விஷயம். அப்போ ஒரிஜினலான மாவிளை தோரணம் தான் நம்ம கட்டணும் வீட்டில். அப்போ பெண்கள் தான் நீங்கள் இதெல்லாம் கவனிக்கக்கூடிய விஷயங்கள்னு சொன்னதனுடைய இது அந்த கருத்து என்னென்னா இதுதான் அந்த இடத்துல. அப்போ எப்பயுமே நீங்கள் இந்த செருப்பை வந்து நம்ம வீட்டினுடைய வாசப்படிக்கு நேராக கலட்டி போடாமல் ஓரமாக கலட்டி போடும் பொழுது தான் மிக சிறப்பாக இருக்கும். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், வீட்டுக்கு யார் இருந்தாலும் நம்ம வந்து செருப்பை வந்து ஓரமாக கலட்டி போட்டால் தான் வீட்டுக்குள்ளே வர்றவங்களும் ஓரமாக கலட்டி போடுவாங்க. எல்லாம் வாசப்படிக்கிட்டே செருப்பை கலட்டி போடுறது அது மிகப்பெரிய தவறான செயல். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு வீட்டுக்குள்ளே நுழையலே 10 செருப்பு கிடக்கு அப்படின்னா அது எப்படி அந்த வீட்டில் மகாலட்சுமி வரும்? அப்போ நீங்கள் பெண்கள் என்ன பண்ணணும், உண்மையால் அந்த வீட்டு வாசலில் உள்ள செருப்பெல்லாம் ஓரமாக நவுத்தி போட்டுடணும். அப்புறம் இன்னொரு விஷயங்க, நீங்கள் வந்து எப்பொழுதுமே காத்தலங்காட்டி தூங்கி எழுந்துச்சு வீடை கூட்டுறீங்க, வாசல் கூட்ட போகிறீங்க, அந்த விளக்கமாற அது வந்து மிகப்பெரிய மகாலட்சுமி. சின்னதாக கட்டையாக கிடக்கு, தொடச்சி தூக்கி வெளியே எறியக்கூடாது. அது என்ன செய்யணும் அப்படின்னா, காலில் எட்டி வைக்கிறது விளக்கமாற, அந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடாது. அந்த விளக்கமாறு வந்து நம்மளுடைய மிகப்பெரிய மகாலட்சுமி. அந்த விளக்கமாறை என்றைக்கும் நம்ம கைப்பிடிச்சு கூட்டுறது மேலேயும் கீழே கூட்டுற பகுதியை கீழேயும் தான் இருக்கணும். என்ன செய்வோம், ஒருத்தவங்களாம் கூட்டுற பகுதியை கையை கைப்பிடிச்சு கூட்டுற பகுதியை கீழேயும் அந்த கூட்டுற இதை வந்து மேலேயும் வைப்பாங்க. அந்த மாதிரி விளக்கமாறை மாற்றி வைக்கக்கூடாது. எப்பயுமே கை பிடிக்கிற பகுதி மேலேயும் கூட்டுற பகுதி கீழேயும் தான் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நீங்கள் நிலையை சுத்தம் பண்ணுறீங்க, கதவை சுத்தம் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் சிறப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் விளக்கி வைக்கிறத விட நீங்கள் தான் விளக்கி வைக்கிற வழியே மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்காரங்களை வச்சுட்டு நம்ம விளக்கெல்லாம் விளக்கி வைக்கக்கூடாது. அப்போ நீங்கள் காத்தலங்காட்டியும் குளிச்சுட்டு நீங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு உங்களுடைய வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அப்போ விளக்கே நீங்கள் ஏற்றும் பொழுது நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராகவே இருங்க, நான் தவறே சொல்லலை. ஆனால் அந்த குடும்ப பெண்கள் தான் வீட்டில் விளக்கேற்றணும். இதுதான் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம். அது நாங்கள் வந்து என்னால் ஏற்ற முடியலைங்க அப்படிங்கிற உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஏற்றலாம். ஆனால் வேலைக்காரங்களை வச்சு நம்ம உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றுவது மிகப்பெரிய தவறான செயல். வேலை செய்கிறவங்க, நான் வேலை செய்கிறவங்கள தவறாக சொல்லலை, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் உங்கள் வீட்டில் உள்ள உறுப்பினரை வச்சு நீங்கள் விளக்கேற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், அதி அற்புதமான விஷயங்கள் இருக்கும். நீங்கள் என்ன செய்யணுங்க, நான் இன்றைக்கி நகரத்தில் இருக்கேங்க, எனக்கெல்லாம் அந்த இது கிடைக்காதீங்கன்னா இந்த கோமியம் தனியாக நாட்டு மருந்து கடையில் தனியாக விற்கும், அதை வாங்கி நம்ம வீடு முழுதும் தெளித்து வைக்கிறது மிகப்பெரிய விஷயம்.
நம்ம எடுத்த காரியங்கள் அனைத்தும் தடைபடாமல் சிறப்பாக செயல்பட நம்ம வீட்டில் கோமாதாவோட கோமியத்தை வாங்கி நம்ம வீடு முழுக்க தெளிக்கணும். அப்போ நகரத்தில் இருக்கவங்களும் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வைக்கும் வாங்கிக்கிங்க கோமியம், இல்லை கிராமத்தில் இருக்கவங்க கோமியம் நிறையா கிடைக்கும், அவங்க இது மாதிரி வீட்டில் தெளிக்கும்பொழுது வீடு வந்து சுமிக்ஷமாகவே இருக்கும் எப்பொழுதுமே. அது வந்து மிகப்பெரிய விஷயம், மகாலட்சுமியோடு ஈர்க்கக்கூடிய விஷயம். அடுத்தது என்னென்னா, நம்ம எப்பயுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கடன் தரும்போது என்றைக்குமே நீங்கள் சுவாதி நட்சத்திரம் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாருக்காவது பணம் தரீங்க ஆனால் இது பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சுவாதி நட்சத்திரம் இல்லாமல் இருப்பது மிக மிக சிறப்பான விஷயம். அப்போ நீங்கள் நிலம் வாங்குறீங்க, அடுத்தது அதுனா என்னன்னா, திருவோண நட்சத்திரத்தில் மகாவிஷ்ணுவுக்கு மிக பிரதித்தமான அந்த நாளில் நீங்கள் என்ன செய்யணும், அந்த வீடு நிலம் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வாங்கலாம். என்றைக்கும் வாங்கலாம், மிக சிறந்த விஷயம். அப்போ இந்த நமக்கு வீடு நிலம் எல்லாம் வேணும்னா, நம்ம திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு மகாவிஷ்ணுவுக்கு பிடித்த துளசி அதாவது துவரம்பருப்பு பாயாசம் வச்சு படைத்தா நம்ம வீடு வாங்குகிற யோகம், நிலம் வாங்குகிற யோகம் இது மிகப்பெரிய விஷயத்தில் கிடைக்கும். பெண்கள்லாம் மிகவும் கவனிக்கக்கூடிய விஷயம். அப்போ வீடு இருக்குங்க, நிலம் இருக்கிறவங்களுக்கு இது பேசலை. வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கேன், எனக்கு ஒரு நிலம் வாங்கினுங்க, இயற்கையோடு இணைந்து நான் ஒரு தோட்டம் போடணுங்க அப்படிங்கிற அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க வீட்டில் கண்டிப்பாக திருவோண நட்சத்திர தன்னைக்கு மகாவிஷ்ணுக்கு பிடித்த துளசி அதாவது துவரம்பருப்பு பாயாசம், துளசியும் துவரம்பருப்பு பாயாசம் வச்சு படைக்கும் பொழுது அவங்களுக்கு வீடு வாங்குகிற யோகம் அவசியமாக கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு பூர்வீக சொத்து வரணும். அதாவது ஏமாத்தணும்னு நான் நினைக்கல, அண்ணன் தம்பி பிரச்சனைக்குள்ளே நல்லபடியாக நமக்கு சொத்து வரணும் அப்படின்னா, நம்ம செவ்வாய்க்கிழமை முருகன் செவ்வரளி மாலை சாத்தி போடும்போது நமக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். உண்மையான விஷயம் சொல்கிறேன். நம்ம பூர்வீக சொத்துல அண்ணனை ஏமாத்தியோ இல்லை தம்பியோ ஏமாத்தியோ இல்லை, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரிஜினலாக உண்மையான சொத்தை நம்ம வாங்கும்பொழுது யாரை போய் பார்க்கணும், முருகரை பார்க்கலாம். அப்புறம் நம்ம பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருக்குது நமக்கு வரலை அப்படின்னா, யாரை இன்னும் இப்போ பார்க்கணும் அப்படின்னா, அடுத்த கட்டத்தில் என்னென்னா, நம்ம வந்து என்னென்னா கண்டிப்பாக அதாவது யாரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ரொம்ப தெளிவாக வச்சுக்கலாம். அப்போ யாரை பார்க்கணும், ஓம் குண்டலிபுர வாசனி சண்டமுண்ட விநாசகண்ணி பண்டிதசிய மனோன்மணி வாராகிஷி நமஸ்துதே அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி அஷ்டதாரிக நாசினி இஷ்டகாம பிரியதாசினி மகாஸ்ரீ வாராகி நமஸ்துதே. வாராகி அம்மன் வழிபாடு தான் மிகவும் சிறப்பான விஷயம். அப்போ நம்ம என்ன செய்யணும், அப்போ நம்ம பூர்வீக இடம் கிடைக்கணும் அப்படின்னா, அவசியம் நம்ம வாராகி வழிபாடு பண்ணுறது மிக அதி அற்புதமான விஷயம். உண்மையால் சொல்கிறேன், பெண்கள்லாம் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நம்ம எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் மிக சிறந்த வெற்றியாளராக இருக்கணும், நம்ம சூப்பராக இருக்கணும் அப்படின்னா, நமக்கு மிகப்பெரிய திருஷ்டியை போக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அவசியம் ரெண்டு வேளை காட்டலாம் சாம்பிராணி போடலாம் உங்கள் வீட்டில், என்னால் முடியவே முடியாதுங்க, கம்பல்சரியாக ஒரு தடவையாவது நீங்கள் வீட்டில் சாம்பிராணி போடணும். அப்போ சாம்பிராணி போடும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மருதாணி, அந்த மருதாணி விதம் மகாலட்சுமிக்குரியது, குங்குலியம், அடுத்தது வெண்கடுகு, இந்த மூணையுமே சேர்த்து அந்த பால் சாம்பிராணியில் போட்டு அப்படியே கறி போட்டு நெருப்பை உண்டாக்கி அதில் நீங்கள் புகையை போடும் பொழுது உங்கள் வீட்டில் கண் திருஷ்டி அனைத்தும் நீங்கும். அப்போ கண் திருஷ்டின்னு என்னென்னா, டே டூ வீலர் வச்சுருந்தாண்டா எப்படி அவன் கார் வாங்கினா அப்படி ரோட்டில் போகிறவன் நம்மளை கேட்கும்பொழுதே அது ஒரு திருஷ்டி தான் நமக்கு. அப்போ அந்த திருஷ்டியை போகணும், ஏ வாடகை வீட்டில் இருந்தாண்டா எப்படா இடம் வாங்கி வீடு கட்டிட்டான், ஏன் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கான், ஏன் இவ்வளோ பெரிய தொழில் வச்சுருக்கான், ஏன் இவ்வளோ பெரிய ஹோட்டல் வச்சுருக்கான் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது பிறருடைய திருஷ்டி நமக்கு படும். அப்போ அந்த கண் திருஷ்டியை போக்குறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஹோட்டல் வச்சுருக்கீங்க, நீங்கள் மிகப்பெரிய நிறுவனம் வச்சுருக்கீங்கன்னா, ரெண்டு தடவை நீங்கள் சாம்பிராணி அவசியம் போடணும். இப்போ நான் நாலு பொருட்கள் சொன்னேன் பாருங்கள், பால் சாம்பிராணி, வெண்கடுகு, குங்குலியம், அடுத்து என்ன மருதாணி, இது மகாலட்சுமிக்குரிய விஷயம், வெண்கடுகு மிகப்பெரிய விஷயம். அப்போ துஷ்ட தெய்வத்தை எதுவுமே நம்மள்கிட்ட வராது, நம்மளுடைய கண் திருஷ்டி மிகவும் ஓடி போயிடும், காணா போயிடும். அப்போ நம்ம கண் திருஷ்டி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும், நம்ம விஷயங்கள் தான் இது மாதிரி விஷயங்கள் சொல்கிறத நம்ம கடைபிடிக்கணும். அடுத்தது எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த லெதர் பர்ஸில் நம்ம எந்த விஷயங்களும் யூஸ் பண்ணவே கூடாது. லெதரை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றியாளர் ஆகலாம், நம்ம முழு பலனும் கிடைக்கும் நமக்கு. அப்போ நம்ம பெல்ட்டு போடுறோம், அதுவும் லெதர் தான்.
அடுத்தது பேக் வச்சுருக்கோம் அதுவும் லெதர் தான், பர்ஸ் வச்சுருக்கோம் அதுவும் லெதர் தான். இந்த மாதிரி லெதர் பர்ஸுகளை வைக்காமல் ஆர்டினரியான உங்களுக்கு பிடி நான் லெதர் பர்ஸுகளை நான் லெதர் பேக்கை யூஸ் பண்ணும்பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் மிகச்சிறந்த வெற்றியாளர் ஆகணும்னா இதுதான் அந்த இடத்துல விஷயம். அப்போ மிக சிறந்த வெற்றியாளர்ட்டங்க, எனக்கு கர்ம வினை வந்து குறையவே இல்லைங்க, பயங்கரமாக கர்ம வினை இருக்குது. அப்படின்னா நீங்கள் எப்பயுமே வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ நீங்கள் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது அன்னதானத்தை விட சிறந்த தானம் கர்ம வினை போக்க வேறு எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் பெண்கள் என்ன பண்ணணும், உண்மையான சொல்கிறேன், கர்ம வினை நம்ம இதில் போகணும், நமக்கு சிறந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எப்பயுமே அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னதானம் போடும்பொழுது நம்ம வாழ்க்கை வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும், அத்தியற்புதமான விஷயங்கள் கிடைக்கும். இதுதான் இந்த இடத்துல நீங்கள் பெண்கள்லாம் கவனிக்கணும். நான் கணவனுக்கு மனைவிக்குன்னு பிரித்து பேசலை, பெண்கள் வந்து நம்மளுடைய விஷயம், அந்த பெண்களுக்காக நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அப்போ பணவரவு நம்ம வீட்டில் அதிகரிக்கணும், என்ன பண்ணணும், நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, அரச மரத்தை நம்ம சனிக்கிழமைகளில் அவசியம் போய் ஒரு 108 முறை சுற்றலாம். அரச மரத்தை சுற்றும் பொழுது நமக்கு ஒரிஜினலான இயற்கை காற்று கிடைக்கும். நம்மளுடைய அறிவியல் பூர்வமான உண்மை என்னென்னா, நம்மளுடைய மூளை சிறப்பாக வேலை செய்யும். அப்போ நமக்கு நல்ல, அதாவது என்ன, பலம் கிடைக்கும். அப்போ பணவரவு நமக்கு அதிகரிக்க உண்டான விஷயத்தை என்ன செய்யுது, அரச மரத்தை சுற்றும் பொழுது, அதாவது வளமாக சுற்றணும், எங்கே போனாலும் இடமாக எந்த இடத்தையும் செய்யக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய விஷயம். அப்போ நம்ம பணவரவு அதிகரிக்க நான் லெதர் பர்ஸை யூஸ் பண்ணுங்கள். லெதர் பர்ஸை யூஸ் பண்ணால் நான் லெதர் பர்ஸையும் யூஸ் பண்ணுங்கள். அரச மரத்தை சுற்றினா நம்ம அவசியம் குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும், அந்த இயற்கை காற்றோடு கிடைக்கும் பொழுது. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் எப்பயுமே கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும்னா ஒரே சிறந்த ஸ்தலம் எதுனா, முருகன் வள்ளி தெய்வானையாக உள்ள கோவிலுக்கு தான் போயிட்டு வரணும். இப்போ நம்ம கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில சின்ன பிரச்சனை இருக்குது, ஈகோ பார்க்கக்கூடாது. மனைவியே ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும், இல்லை கணவன் அடம்பிடிச்சிட்டு கணவனும் ஒரு சில விஷயங்கள் மனைவி கிட்ட கோபப்பட்டுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் அவசியம் சொல்ல விஷயம் என்ன, திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகனை பார்த்தீங்கன்னா, முருகன் வந்து அமர்ந்த குளத்தில் இருப்பார், வள்ளி தெய்வானியோடு உட்கார்ந்துருப்பார். அவசியம் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது கணவன் மனைவிக்குள்ளே பிணக்குகள் தீரும். அப்போ இதுதான் அந்த இடத்துல கவனிக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி உண்மையால் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த திருப்பரங்குன்ற முருகனை போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து செவ்வரளி மாலை சாத்தி தாமரை தண்டு திரி போட்டு அந்த நல்லெண்ணெய் தீபம் போட்டு அந்த துர்க்கையம்மனுக்கு அங்கே விளக்கு போடும்பொழுது நமக்கு எல்லா கஷ்டங்களும் பறந்து ஓடிவிடும். உண்மையால் சொல்கிறேன், நீங்கள் யார்கிட்டையுமே ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேங்க, பணம் யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம், நம்ம பண்ணுற மாதிரி தான். அதே மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமை புதன்கிழமையில் இந்த ஒரு சில கடன்லாம் யாருக்கும் தர வேணாம். அப்போ நம்மள்கிட்ட பணம் இருக்குன்ட்டு யார்கிட்டையும் கடனில் கொடுத்து இந்த வெள்ளிக்கிழமையில் பணத்தை கொடுத்துட்டு நம்ம மாட்டிக்கிட்டு நிற்காமல் கடன் பிரச்சனையில் போய் நம்ம கொடுத்த பணம் வராது. அப்போ வெள்ளிக்கிழமை இந்த புதன்கிழமையில் நம்ம கடன் கொடுக்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு. நம்ம கடனே வாங்க வேணாம், கடன் கொடுத்துட்டு நம்ம பிறர் கேட்குறாங்கன்னா கடனாக கொடுக்கக்கூடாது. இது நமக்கே தெரியும், இவங்க செலவு கேட்குறாங்க, சரி 10,000 கொடுத்துருவோம் அப்படியே, சரி போட தர்மம் பண்ணணும்னு நினச்சிட்டு போனோம். ஒரு நிறைய கடனை கொடுத்துட்டு நம்ம வெள்ளிக்கிழமையில் கடன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் அவசியம் வராது. இது உண்மையான விஷயம். உங்களுக்கு நிறைய கடன் இருக்குங்க, அவங்க கடன் பணம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு என்னங்க கடன் நிறையா இருக்குது, எனக்கு எப்படிங்க தீரும். உண்மையாலும் சொல்கிறேன், நீங்கள் வந்து அவசியம் கொள்ளுவை வந்து தானம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், கொள்ளுவை தானமாக போடலாம், இல்லை குதிரைக்கு கொள்ளு கொடுக்கலாம். இப்போ எங்கே குதிரை இருக்குது அப்படின்னா கொள்ளு சாதம் வைக்கலாம். அப்போ கொள்ளு கஞ்சி வச்சு நீங்கள் பிறருக்கு ஊற்றலாம். அப்போ ஊற்றும் பொழுது நமக்கு மிக சிறப்பான விஷயத்தை ஏற்படுத்தும். அப்போ இதுதான் அந்த இடத்துல விஷயம். நீங்கள் வந்து என்ன செய்யணும், உங்கள் கர்ம வினையை போக்கணும்னா உண்மையான சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த அன்னதானம் பண்ணையில் இந்த கடன் பிரச்சனையும் தீர்கிறதுக்கு நீங்கள் கொள்ளை வந்து தானமாக கொடுக்கலாம், அன்னதானத்தில் சேர்த்து பிறருக்கு கொடுக்கலாம். அப்போ மிக சிறப்பான விஷயம். ஆனால் உண்மையான விஷயம் சொல்கிறேன், எந்த கோவிலில் போனாலும் நீங்கள் எள்ளு சாதம் மட்டும் நீங்கள் வாங்கி சாப்பிடவே கூடாது, அது வந்து உங்களை மிகப்பெரிய விஷயத்தில் கொண்டு போய் தள்ளிடும். அப்போ எந்த கோவிலுக்கு போனாலும் யாராவது ஒருத்தவங்க எள்ளு சாதம் கொடுக்குறாங்க, எள்ளு கலந்த பொருள் உணவு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதை வாங்கக்கூடாது, அதை முற்றிலும் தவிர்த்துணும். இது உண்மையான விஷயம், கண்டிப்பாக சொல்கிறேன், உண்மையான விஷயம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்கள் கடைக்கு பிடிக்கும் பொழுது மிக அதிகற்புதமான அவங்க வீட்டில் செல்வத்தை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும். இதுதான் உண்மை. அப்போ நம்ம என்ன செய்யணும், அவசியம் நீங்கள் நீர்மோர் பானக்கை வச்சு ஊற்றலாம் வெயில் காலத்தில்.
அப்போ பிறர் வரும்போது தண்ணி தானமாக கொடுக்கலாம், நீர்மோர் அவசியம் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் தரும், பலம் கிடைக்கும். அப்போ நீங்கள் இந்த சனிக்கிழமையில் உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் நடக்கும். அப்போ சனி பிரதோஷம் வருது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து யாருக்காவது நீர்மோர் பணக்கம் கொடுத்துங்க, ஏதோ ஒரு செய்யுங்க, அப்போயாவது ஒரு தான தர்மம் நடக்கட்டும். அந்த மனம் இருக்கும் பொழுது நம்ம மிக சிறந்த வெற்றியாளராகவும், வாழ்க்கையில் மிக சிறந்த வெற்றியாளராகவும். பெண்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது மிகப்பெரிய கோடீஸ்வரியாக, மிகப்பெரிய மகாலட்சுமியாக, மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்க்கை வாழ்வதற்கு பல எளிய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்பயுமே பணம் கொடுக்கும் பொழுது பணத்தை வந்து மடக்கி இப்படி தான் உங்கள் முகத்தை வச்சு கொடுக்கணும். ஒரு விஷயம், பணத்தை எண்ணும் பொழுது இப்படி தான் வச்சு எண்ணணும், அப்போ நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ சொல்கிறேன். இது போன்ற பயனுள்ள தகவலை பெண்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை அளிக்க உதவிய பிரபந்திற்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மலை பெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்பணம். ஜெய் ஸ்ரீராம்.